ஐயோ, நான் இல்லப்பா. ஏய், அங்க என்ன சத்தம்? நான் இதும் பண்ணலையே மம்மி. ஆழியா, என்ன பண்ண? ஒழுங்கா சொல்லு. நான் ரொம்ப நேரம் இங்க தானே இருக்கேன் இல்லடாடி. டிராமா பண்ணாத ஆழியா, நீ தான் அதை பண்ணிருப்ப. சொல்ல போறியா இல்லையா? பாத்தியா, பெத்த பொண்ணு கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் இங்க தான் இருக்கேன் பாருங்க, இது கூட தலையாட்டுது. இப்ப நான் உள்ள போய் பாப்பேன், ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோ. ஏன் ஜே, இப்ப என்ன இதாங்க பிரச்சனையா? போமா, நான் பாத்துக்கிறேன். போ. அவ மேனேஜர் கூட சண்டை போட்டு இருக்கான் ஆழியா. அத குடு. என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. ஆழியா, நீ ஒட்டகம் சிவியோட அங்க ஓடினதையும் பார்த்தேன், அங்க எதையோ உடைச்சிட்டு வேகமா இங்க ஓடி வந்ததையும் நான் பார்த்தேன். சொல்லுங்க என்னாச்சு? சாரி டாடி. ஆழியா, என்னைக்கும் பொய் மட்டும் சொல்லக்கூடாது. ஏன்னா பொய் ஜெயிக்காது, உண்மைதான் ஜெயிக்கும். இப்ப இவர் யாரு? கோர்ட்லயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் இவர் போட்டோ வச்சுட்டு வாய்மையே வெல்லும்னு போடுவாங்க. ஏன்னா உண்மைதான் வாய்மை, வாய்மை தான் ஜெயிக்கும். அதனாலதான் பெரியவங்க அப்பவே சொன்னாங்க, நீதிடா நீதிடா, நேர்மடா நேர்மடா, நியாயம்டா. நியாயம்டா. இனி உண்மையதான் பேசணும். அங்கிள், நீங்க யார் அங்கிள்? நான் எஸ்பிடி பேங்க்லேருந்து வரேம்மா. உங்க அப்பா வீட்டில் இல்லையா? அதான் வர வரைக்கும் வெயிட் பண்றேன். அப்பா உள்ள தானே இருக்காரு, அவருக்கு தான் காஃபி போட பால் வாங்கிட்டு வரேன். என்னது உள்ளயா? சரி விடுங்க அங்கிள், அவரை நாம கூப்பிட்டுக்கலாம். ஆமா, எஸ்பிடி பேங்க்னா எஸ்பிடிலாம் விளையாடுவீங்களா? எஸ்பிடினா அதை எப்படிமா விளையாடுவாங்க? தெரியாதா? நான் சொல்லி தரேன், வாங்க. நான் நீரோடி விளையாடுவேன். யாரோ கதவு தட்டுறாங்க. பாப்பாவா தான் இருக்கும், கடைக்கு போய் பாரு. நான் நெருப்போடு விளையாடுவேன். நான் உன் குடும்பத்தோட விளையாடுவேன். ராஜா, தள்ளுடா. ராஜா, ஜெயஸ்ரீ. ராஜா, ஜெயஸ்ரீ. ராஜா, ஜெயஸ்ரீ. ஏய், மாட்டிக்கிட்டோடி. டாடி, நீங்க மாட்டிக்கல, அவங்க தான் மாட்டிட்டு இருக்காங்க. ஏமேமா, சண்டை போட தரமா வந்திருக்க? நீ போய் சண்டை போடுமா, போமா போமா. ஜெயஸ்ரீ. ராஜா. ஜெயஸ்ரீ. என்ன ரெண்டு பேர் வந்திருக்காங்க? ஜே, ஜெயஸ்ரீ. என்ன ரெண்டு பேர் வந்திருக்காங்க? ஜெயஸ்ரீ, ஜெயஸ்ரீ. நான் மட்டும் போக மாட்டேன், நீ வா. நான் வரணுமா? ஜெயஸ்ரீ. வரேன்.